வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போன வாரம் நம்ம இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்துச்சு பேசுகிறப்ப தான். போன வாரம் நம்ம காலேஜ் வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி அட்மிஷன் எடுக்கணும், ஃபீஸ் எல்லாம் இவ்வளோட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஃபீஸ் ஒரு ஒரு காலேஜுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகுங்க. ஆக்சுவலாக இங்கே கவர்மெண்ட் காலேஜ் வந்து கம்மியாக தான் இருக்குது, ப்ரைவேட் காலேஜ் தான் அதிகமாக இருக்குது. இப்போ ப்ரைவேட் காலேஜ்னு பயப்பட வேணாம். லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம யூனிவர்சிட்டி போய் எல்லாம் விலாக் எடுத்துகிட்டு வந்திருப்போம், அந்த வீடியோ பார்க்கலாம். இல்லை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், அந்த வீடியோ நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம யூனிவர்சிட்டி பார்க்கலாம். யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் படிக்கிறது பார்த்தீங்கன்னா எஸ்சியூ, ஜார்ஜியன் எஸ்சியூன்னு சொல்லுவாங்க, ஜார்ஜியன் யூனிவர்சிட்டி எஸ்சியூ அப்படி ஃபுல் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். இல்லை ஷார்ட் ஃபார்ம் இங்கே எஸ்சியூனா தான் நிறைய பேருக்கு தெரியும், சேயூ அப்படிம்பாங்க. $5,500ங்க எக்ஸ்பென்சிவ், அந்த இது எல்லாமே சொல்கிறேன். எக்ஸ்பென்சிவ், அட்வான்டேஜ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இங்கே பார்த்து எல்லாம் சூஸ் பண்ணவங்கள நீங்கள் சி அட்மிஷன் ஓப்பன் ஆயிடுச்சுங்க இங்கே. அதுங்கிட்ட தான் நல்லா சரி, நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஃபீஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. சரி, அதுக்கு என்ன சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான். அப்புறம் பட்டோமி பார்த்தீங்கன்னா, பட்டோமினா இங்கேருந்து ஒரு 200 kilometers இருக்குங்க, டர்க்கி பார்டரு கொஞ்சம் முன்னாடி மாதிரி வச்சுக்கோங்களேன். அங்கே பார்த்தீங்கன்னா $4,000. இங்கே நிறையா காலேஜ் வந்து ஈஸ்ட் யூரோப்பியன் எஸ்சியு நான் படிக்கிற காலேஜு, அப்புறம் என்ன 2-3 காலேஜ் வந்து $5,500. டிபிலிசி ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கொஞ்சம் கவர்மெண்ட் காலேஜுங்க அது, அதுதான் பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி அங்கே தான் படித்த காலேஜ், அந்த காலேஜில் தான் படித்தாங்க. இங்கே வந்து அங்கே பார்த்தீங்கன்னா $8,000ங்க ஃபீஸு. அப்புறம் இன்னொன்று நியூ விஷன் ஒரு காலேஜ் இருக்குது, அது வந்து $7,000. கவுகேஷியஸ் இன்டர்நேஷ்னல் ஒரு காலேஜ் இருக்குது, அது $5,500 தாங்க. நீங்கள் $500 டு ஒரு $8,000 வச்சுக்கிட்டிங்கன்னா இதாக இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு கீழே இந்தியன் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு நான் போட ட்ரை பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு குட் நியூஸ்னு சொல்லலாங்க. இங்கே படிக்கிறவங்களுக்கு எப்படின்னு தெரியல, முதல்லேருந்தே கொடுக்குறாங்களா இப்போ எழுதுன்னு தெரியல, அதை வீடியோ கடைசியில் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து எக்ஸ்பென்சிவ்ங்க, எக்ஸ்பென்சிவ் வந்து ஒரே நிமிஷம் நான் கார்டை காமிக்கிறேன். எக்ஸ்பென்சிவ் கேட்டிருந்தீங்க, கார்டு வந்து இந்த மாதிரி கார்டுங்க, ட்ராவல் கார்டுன்ற ஒன்று பாருங்கள், ட்ராவல் கார்டு ஒன்று. இது வந்து நம்ம மந்த்லி 6 months இருக்குது, 1 year இருக்குது. 6 months வந்து நம்ம ஒரு அமௌண்ட்டில் ஒரு 7,000 நினைக்கிறேங்க. 7,000 போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் போயிட்டு வந்துக்கலாம். இங்கே ரோப்பெல்லாம் இருக்கும், நம்ம ஒரு விளாக் கூட போட்டிருப்போம், நான் வீடியோ கிளிப்பு போடுற பாருங்கள், ரோப்பெல்லாம் இருக்கும். அந்த ரோப்பில் போகலாம், பஸ்ஸு, மெட்ரோ, ஒரு நாளைக்கு 20 times டேப் பண்ணலாங்க. அதாவது நீங்கள் ஒரு டைம் டேப் பண்ணிங்கனாவே 1.5 hours எதுவுமே எங்கேயுமே காசு எடுத்தது போகாது. நீங்கள் ஜஸ்ட் டேப் பண்ணினா போதும், காசு போகாது. அந்த மாதிரி 20 times பண்ணலாம். அதாவது 1.5 hours ஒரு டைம் நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கலாம், ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக 24 hours வச்சுக்கிட்டே இருக்கலாம். அது ஒன்று. அப்புறம் இங்கே வந்து இதாங்க அக்கௌண்ட்டு. இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி பாஸ்புக்கு அது இதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு கார்டு தருவாங்க, அவ்வளோதான். நீங்கள் பாஸ்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா என்ட்ரி பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தருவாங்க. இங்கே வந்து எப்படி சொல்கிறது, நம்ம காலேஜ்லேருந்து ஒரு பேப்பரை தருவாங்க, அந்த பேப்பரை கொண்டு போய் நம்ம பேங்க்கில் கொடுத்துட்டோம்னா அவங்க ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க ஸ்டூடெண்ட் கார்டுன்ட்டு. 0.20 இந்த ஒரு ஜெல்லும்பாங்க, ஜெல்லு லாரி சம்திங் எது வேணால் சொல்லுவாங்க, அந்த அமௌண்ட்டில் வந்து 0.20 தான் நமக்கு எடுப்பாங்க. இந்த ஊரில் படிக்கிறவங்களுக்கும் அதே தான், நம்ம எங்கேருந்து வந்து படிக்கிறவங்களுக்கும் அதே தான். இந்த ஒரு சிட்டிசன்ஷிப்புக்கு 0.10 அந்த மாதிரி எடுப்பாங்க. இந்த கார்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் கம்மியாக இருக்கும் நான் சொல்கிறது தான் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, அப்படிலாம் நான் அதையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை பாருங்கள். நான் அந்த ஹாஸ்டல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா ஃபுட்டு இல்லாமல் எடுத்துக்கலாம், ஃபுட்டு இல்லாமல் எடுத்து நீங்கள் வெளியே எதுனா ரெஸ்டாரண்ட், இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு பார்த்து, இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் மந்த்லி ஒரு $100, $120, $80 அப்படி டிஃப்ரென்ஸ் ஆகுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க, ஆஃப்டர்நூன் நைட்டு. காலையில் வந்து இங்கே மேக்ஸிமம் இந்த ஊர் படி மேக்ஸிமம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. இதே உங்களுக்கு ஹாஸ்டல், சில ஹாஸ்டல்லாம் வந்து 3 times ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃபுட்டு, அது நம்ம என்ன எதுன்ட்டு பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் $150 மந்த்லி ஹாஸ்டல் எடுக்கிறீங்கன்னா, $150 எப்படி ஆயிருங்க, கண்டிப்பாக ஆயிரும். $150 மந்த்லி ஹாஸ்டல் எடுக்கிறீங்கன்னா ஒரு $100 போட்டு ஃபுட்டு கொடுத்துட்டிங்கன்னா கீழே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. கீழேனா நான் இருக்கிறது தேர்ட் ஃப்ளோருங்க, அதுங்கிட்ட சொல்கிறேன். இங்கே நம்ம வீட்டு வாசலுக்கே வந்து கொடுத்துருவாங்க, நீங்கள் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம் சாப்பாடு, அவ்வளோதான். அப்படி இங்கே வைக்கணும் அப்படின்ட்டிங்கன்னா அந்த இடத்துல வச்சுருவாங்க, நீங்கள் போய் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். அதே மாதிரி தான் ஃபுட்டு இந்த மாதிரி அதெல்லாம் பண்ணிங்கன்னா எக்ஸ்பென்சிவ் குறையும். மினிமம் $250 போட்டுக்கோங்க மந்த்லி. அப்புறம் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அட்மிஷன் போடுறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டொனேஷன்லாம் கொடுப்போம் பார்த்தீங்களா, இந்தியாவில் 1 crore 20 lakhs அதெல்லாம் கொடுக்க தேவையில்லைங்க. இங்கே இங்கே டொனேஷனே கிடையாது, டைரெக்டாக அட்மிஷன் போடுறீங்க. 25,000
35,000 கேட்பாங்க நினைக்கிறேன் அட்மிஷனுக்கு மட்டும். ஏன்னா அந்த ஃபார்மெல்லாம் வாங்கினா தான் நம்ம இந்தியாவில் விசாவுக்கு அப்ளை பண்ணி, விசா வரேன் இருங்க கடைசியில் வரேன், விசா அப்ளை பண்ணி இது வாங்க முடியும். விசா வாங்கி இங்கே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அது கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குங்க. நீங்கள் யார் ஏஜென்ட் வராங்களோ அவங்க இது எல்லாம் பண்ணிடுவாங்க மேக்ஸிமம். நாங்களும் அந்த மாதிரி தான் வந்து எல்லாம் செல்ஃபாக தான் பண்ணிட்டுருன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் எடுக்கலாமா அந்த காலேஜ் எடுக்கலாமான்ட்டு எப்படியோ நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. இப்போது எஸ்சியூனா நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இன்னும் 10 வீடியோ இருக்கும். டிபிலிசி ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டினா ஒருத்தன் வீடியோ போட்டுருவோம், இன்னும் 10 வீடியோ, அந்த மாதிரி நிறைய வீடியோ இருக்குங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா வீடியோ கவர் பண்ண பார்க்கலாம் எல்லா காலேஜ்லேயும் பர்மிஷன் கேட்டு. ஏன் இதை சொல்கிறேன்னா இங்கே நிறைய காலேஜ் இருக்குங்க. எப்படி சொல்கிறது, ஒரு 15 யூனிவர்சிட்டிஸ் இங்கே வந்து மெட் ஸ்கூல்னு சொல்லுவாங்க, நம்ம அங்கேருந்து வந்து யூனிவர்சிட்டி அதுன்னு தானே சொல்லுவோம். அது மாதிரி ஒரு 15 இருக்குங்க, 15 இருக்கும். பட்டுமி சில ஏரியா அது இதுன்ட்டு நிறையா இது பண்ணி போட்டால் 15 பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ். இப்போ இந்தியாவில் வந்து எம்சிஏ அப்ரூவ்டு தேவையில்லைங்க இந்த அந்த இதுக்கெல்லாம். இந்த ஊர் கவுன்சிலில் இந்த எங்கள் காலேஜ்னா, இப்போ நான் படிக்கிற காலேஜ்னா அந்த காலேஜ் எலிஜிபிள் ஆகிருக்கணும். ஓகே அந்த காலேஜ் இருக்குது அந்த மாதிரி எலிஜிபிள் ஆகிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக சேரலாம். அவங்க அப்படி தான் வந்து ஜாயின் பண்ணி எல்லாம் படித்து இப்போது 6th இயருங்க நான் படித்தே முடிக்க போகிறேன். நிறைய பேர் ஜாயினும் பண்ணிவிட்ருக்கேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டீங்க, டவுட்டாகவே கேட்டிங்க இந்த மாதிரிலாம் அட்மிஷன் பண்ணிக்கலாமா, நீங்கள் ஸ்டூடெண்ட்டு தானே பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸ்டூடெண்ட் தாங்க ஈஸியாக பண்ணலாம், ஏன்னா நாங்கள் இங்கே தான் இருப்போம். இப்போ நான் இந்த வருஷம் இந்தியா கிளம்பிட்டேன்னா என்னோடய ஜூனியர்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அவங்ககிட்ட நான் சொல்லிட்டு போனோன்னா வரவங்களும் அவங்க பார்த்துப்பாங்க. அதே மாதிரி தாங்க அப்படியே லைனில் நான் என்ன வந்து எங்கள் அண்ணாலாம் பார்த்துக்கிட்டாங்க நிறைய அண்ணா. அந்த மாதிரி எப்படியும் சீனியர் ஹெல்ப் வேணுங்க. சீனியர் ஹெல்ப் இல்லைனா இங்கே இருக்க முடியாது. ஏன்னா எல்லாம் சொல்லிக் கொடுக்க அந்த இதெல்லாம் வேணும், சீனியர் ஹெல்ப்லாம். அதுக்காக சொல்கிறேன் நான் ஜஸ்ட்டு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் ஓகேங்க. ஏன்னா இங்கே 4th, 5th, 6th இயர் 3 இயரும் வந்து ஹாஸ்பிட்டல் தான் கிளாஸ் போடுவாங்க உங்களுக்கு. நான் வீடியோ எப்படி கண்டிப்பாக இதெல்லாம் பேசுகிறேன்னா உங்களுக்கு வீடியோ ஓடிக்கிட்டே தாங்க இருக்கும். அதனால் அந்த அதை சம்மந்தப்பட்ட வீடியோ உங்களுக்கு போயிட்டே தான் இருக்கும். ஹாஸ்பிட்டலில் வீடியோலாம் நான் போன வீடியோலேயே காலேஜ் வீடியோலேயே லிங்க் பண்ணியிருப்பேன், இதுலேயும் அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள். அதே மாதிரி சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காலேஜஸ் நான் காலேஜ் வீடியோ பார்த்துருப்பேன், கண்டிப்பாக அதை பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன் பேசுகிறேன், காலேஜ் வீடியோ ஹாஸ்பிட்டல் வீடியோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அப்போ தான் என்ன இதுன்ட்டு. எல்லாம் இதுலேயும் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வரது நோ ஹிட்டன் மணிங்க. இந்த இதுக்கு நீ கட்டணுப்பா அதுக்கு நீ கட்டணுப்பா அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கெலாம் அமௌண்ட்டு வாய்ப்பே இல்லை. நீங்கள் வரீங்க டைரெக்டாக ஃபீஸு அங்கே ஏஜென்ட்டுக்கு ஃபீஸ் கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து விசா எடுப்பாங்க, ஏன்னா டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்ஸு அவங்க ப்ராசஸ்ஸு, அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணுறதுக்கு அவங்க ஃபீஸு. அதுக்கப்புறம் அவங்க இங்கேருந்து வந்து விசா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க 1 வருஷத்துக்கு, இல்லைனா 2 வருஷத்துக்கு விசா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா விசா பார்த்தீங்கன்னா என்னோடய கார்டு காமிச்சு பார்த்தீங்களா, இந்த கார்டு இது ஓப்பன் பண்ணிடணுங்க. ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒரு $4,000 $5,000 கணக்கு காமிக்கணும். இவன் இந்த 1 வருஷம் தாங்கிடுவான், எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருந்துருவான், இவ்வளோ காசு போதும் அப்படின்ட்டு இது இருக்கும்ல அந்த மாதிரி கணக்குங்க. ஸோ நீங்கள் ஒரு 5th கொண்டு வர ஃபீஸை போட்டு கணக்கு காமிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. காசு கையில் எடுத்துக்கலாம், அப்போவே நீங்கள் எடுத்து டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு கையில் எடுத்துக்கலாம், அந்த காசு ஃபீஸ் கட்டிடலாம். இது 2-in-1 ஆச்சு. ஏன்னா நீங்கள் அந்த இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொண்டே கொடுத்தா தாங்க விசா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க காசுப்படி உங்களுக்கு விசா எக்ஸ்டெண்ட் ஆகும். ஒரு $8,000 $10,000 எல்லாம் போட்டிங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் போட்டு கொடுத்துருவாங்க எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இங்கே நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதுங்காட்டி இந்தியாவில் அமௌண்ட் கொடுக்கணும், இங்கே வந்து அந்த அமௌண்ட் இந்த அமௌண்ட் அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அதே பிறா வாங்க மாட்டாங்க அப்படின்னு நீ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஏஜென்ட் எங்களுக்கு வாங்கலீங்க, அதை நீங்கள் சேர்ற ஏஜென்ட்டு நீங்கள் கேட்டுக்கணும். இது எதுதான் ஹிடன் மணி எதுவும் இருக்காதா என்ன எதுன்னு நீங்கள் கேட்டுக்கணும். லாஸ்ட்டில் என்ன சொல்லிடாதீங்க, ஏன்னா கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நாங்கள் அது இது இதுக்கு தான் அமௌண்ட் தருவோம், அதுக்கப்புறம் எது தரமாட்டோம் அதெல்லாம் கேட்டுக்கோங்க. அதுக்காக தான் இது நான் சொல்கிறேன். இது வந்து எங்கள் ஏஜென்ட்டு எனக்கு சொன்னதுங்க. இதே மாதிரி நிறையா ஏஜென்ட்லாம் $4,000 வாங்கியிருக்காங்க, $5,000 வாங்கியிருக்காங்க, எனக்கு கேள்விப்பட்டதுக்கு அதுங்காட்டி சொல்கிறேன். ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணுவாங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் ஸ்டூடெண்ட்ஸ் வரப்போ யாரோ ஒருத்தர் ரிசீவ் பண்ணணும், இல்லைனா வெளியே விட மாட்டாங்க ஸ்டூடெண்ட்டை. எல்லா கண்ட்ரிலையும் அதே மாதிரி தாங்க, யாராச்சும் ரிசீவ் பண்ண வரணும், வெளியே விட மாட்டாங்க. அப்புறம் இங்கே வந்து அந்த காலேஜ் ப்ராசஸ்ஸு, நம்ம ஊர் பாஸ்போர்ட்டு மார்க் ஷீட்டு எல்லாமே இந்தூர் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க. அது பெரிய இது, ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஒரு லாயர் அவங்ககிட்ட போய் இல்லைனா அட்வொகேட் அவங்ககிட்ட சம்திங் எதுகிட்ட போய் ஸ்டாம்ப் வாங்கணும். அந்த மாதிரி நிறையா ப்ராசஸ் இருக்குங்க. அது இன்னும் அந்த இதுக்கு ஓகேவாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன அவ்வளோ வேலை அதுக்கெலாம் ஓகேவாக இருக்கும். அது மட்டும்தாங்க அமௌண்ட்டு மித்து எதுவுமே கிடையாது. டேரெக்டாக நீங்களே வந்து ஃபீஸ் கட்டிக்கலாம். ஃபஸ்ட் இயருங்காட்டி செம்செம்மாக தனியாக கட்டலாம், அடுத்த இயர் உங்கள் விருப்பங்க அதுவும் அதே மாதிரி கட்டலாம். பட் ஃபஸ்ட் இயரும் செம்செம்மாக கட்டிக்கலாம், எல்லா இதுவும் செம்செம்மாக கட்டிக்கலாம். நானும் வந்ததுலேருந்து செம்செம்மாக தாங்க கட்டிகிட்ருக்கேன். ஏன்னா ஒரே அடியாக அவ்வளோ அமௌண்ட் ரெடி பண்ண முடியாது பார்த்தீங்களா. ஒரு 80%ங்க, 80% மேக்ஸிமம் எல்லாம் இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க. யாரும் இந்தூர் லாங்குவேஜில் பேசுவாங்க, ஃபஸ்ட்டு பேசுவாங்க, நமக்கு தெரிஞ்சுட்டு பேசுவாங்க. நம்ம இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்களுக்கு எல்லாம்
இங்கே வந்து எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் இங்கிலீஷ் தெரியுது. உக்ரைன் கூட ஓகே ஓரளவுக்கு அந்த டீனேஜர்ஸ் அவங்களுக்கு தான் இங்கிலீஷ் தெரியும்னு வச்சுக்கோங்களேன், இங்கே எல்லாருமே இங்கிலீஷ் பேசுகிறாங்க. டாக்ஸி டிரைவர் எல்லாம் டாக்ஸி டிரைவர்னா கார் அவங்க வச்சுருப்பாங்க, பென்ஸு பிஎம்டபிள்யூன்னு வச்சுட்டு டாக்ஸி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. பார்த்துக்கோங்க இந்த இங்கே வந்து டிஸ்அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஏஜென்ட்டை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணணும். நிறையா பேர் அந்த கிர்கிஸ்தான் கஜகஸ்தான் ஃபிலிப்பைன்ஸ் ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க நிறையா பேர். எனக்கு தெரியும் ரெண்டு மூணு பேர் அவங்கெல்லாம் போய் ஏஜென்ட்டை ஏமாற்றி மறுபடியும் இங்கே வந்து ஜாயின் பண்ணி ஒரு வருஷமே போய் அந்த மாதிரிலாம் நிறையா நடந்துருக்குங்க. பார்த்து 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 ஜாயின் பண்ணிக்கோங்க ஏஜென்ட்கிட்ட. அது ஒன்று. அப்புறம் அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, திடீர்னு வெயில் அடிச்சிட்ருக்கும், நான் சரி ஷர்ட்டு மட்டும் போட்டு போகலாம் அப்படின்ட்டு போட்டு போயிடுவேன், மழை வந்துடும். ஒரு 10 நிமிஷத்தில் மழை வந்து நனைஞ்சிரும் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் இங்கே கிளாஸ் நனைஞ்சிட்டே தான் போகணும், அந்த மாதிரி தான் இருக்கும். கட்டுப்பாங்க பஸ் ஸ்டாப் இங்கே உங்கள் பக்கத்தில் இருக்கங்காட்டி நான் தப்பிச்சுக்கிறேன். அப்போ அந்த பஸ் ஸ்டாப் அந்த ஷெட்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே நின்று தப்பிச்சுக்கிறேன், இல்லைனா மாட்டிடுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா விசா. நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, விசா என்ன முக்கியமானதுன்னா, அர்மீனியா ஜார்ஜியா ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே எம்பசி தாங்க இருக்குது. மேக்ஸிமம் மெஜாரிட்டியாக யாருக்கு அதிகமாக விசா கொடுப்பாங்கன்னா அர்மீனியாவுக்கு தான் கொடுப்பாங்க, அடுத்துக்கு அடுத்து தான் ஜார்ஜியாவுக்கு வருவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கன்ஃபார்ம் சீக்கிரம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கன்ஃபார்ம் அட்மிஷன் போட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் அதான் சொல்கிறேன், ஏன்னா இந்த காலேஜ் ப்ரெஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அர்மீனியாவுக்கு தான் உங்களுக்கு மெயின் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நாங்களே எங்களுக்கே லேட் ஆகிடுச்சு, அது சம் ப்ராப்ளம் இருக்குங்க, அது இங்கே வந்து இது இல்லை எம்பசி இல்லை. ஸோ எவ்வளோக்குள்ளோ உங்களால் முடியுதோ சீக்கிரம் விசா அப்ளை சாரி அட்மிஷன் போட்டு விசாவுக்கு அப்ளை பண்ணி அந்த ப்ராசஸில் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இல்லைனா கொஞ்சம் இழுத்துக்கிட்டு போவோம். ஒரு இங்கே வந்து ஒரு 5 நாள் 20 நாள் இல்லைன்னா ஒரு மாதம் தள்ளி போயிடும். அதுக்கப்புறம் அந்த கிளாஸை நீங்கள் மறுபடியும் போய் எக்ஸ்ட்ரா கிளாஸ் போய் முடிக்கிற மாதிரி ஆயிரும். அதுக்காக நான் சொல்கிறேங்க. ஸோ இதுதாங்க நம்ம பதிவு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், என்ன கடைசியாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் இருக்குது இல்லைங்க, நம்ம ஊரில் போய் இன்டர்ன்ஷிப் பண்ணுவோம்னா நம்ம அந்த சர்டிஃபிகேட்டு இங்கே ஒரு ஒரு காலேஜில் நீங்கள் ஃபோர்த் இயர் 5th இயர் 6th இயர் போய் ஒர்க் பண்ணுறீங்க பார்த்தீங்களா காலேஜுக்கு, அந்த கிளாஸ் போகிறப்பயே அந்த 6th இயர் ஃபுல்லாக கிளினிக்கல் ரொட்டேஷன் போட்டு இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறையா காலேஜ். அது எந்தெந்த காலேஜ்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. இங்கேருந்து யார் போய் அங்கே எக்ஸாம் எழுதி இன்டர்ன்ஷிப் இல்லாமல் ஒர்க்குக்கு போகிறாங்கன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, அதுங்கிட்ட நான் கன்ஃபார்மாக சொல்லலை. இந்த மாதிரி ஒன்று இருக்குங்கிற மாதிரி சொல்கிறேன், பட் என்னென்ட்டு கன்ஃபார்ம் இல்லைங்க. உக்ரைனில் 2-3 காலேஜ் இருக்குங்க, எனக்கு தெரிஞ்ச 2-3 காலேஜ் இருக்குது, ஆனால் நான் படிக்கிற காலேஜில் இல்லை, அதெல்லாம் அப்படி தான் பாருங்கள். ஸோ இது தாங்க இது. ஆனால் இங்கே நிறையா யூனிவர்சிட்டி இருக்குது, நிறையா ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். லாஸ்ட்டு வீடியோ காலேஜ் வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம நிறையா காலேஜில் கேட்டிருக்கோம் நிறையா பேர்த்துக்கிட்ட, அந்த ஒரு அந்த ஊருங்கிற பாருங்கள் அந்த காலேஜோட மேனேஜர் இருப்பாங்க. இப்போது ஒரு 100 பேர் ஒரு மேனேஜர் பிரிச்சுப்பாங்க, அந்த மேனேஜர் தான் பார்த்து இவங்க கிளாஸ் இப்படி எப்படி எப்படின்லாம் போடுவாங்க. அந்த மேனேஜர்கிட்ட பர்மிஷன் கேட்டு அவங்க மேலே கேட்டு அந்த மாதிரிலாம் ஓகே சொன்னால் தான் அந்த காலேஜுக்குள்ளே போய் வீடியோலாம் அது வீடியோ எடுக்கிறது இப்படிலாம் கிம்பலத்து வீடு போனால் விட மாட்டாங்க. ஸோ நிறையா பர்மிஷன் கேட்கணும், அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அதுக்குள்ளே எக்ஸாம் வேறு, ஸோ அதுக்கும் வேறு படிக்கணும் ஃபைனல் இயர் எக்ஸாம். ஆக்சுவலாக நான் இந்த இயர்னு கேட்டுருக்கீங்க, நான் வந்து ஃபைனல் இயரு, இன்னும் 1 மந்தில் எம்பிபிஎஸ் முடிஞ்சு பார்ப்போம், ஒரு நல்லபடியாக முடிக்க போகிறோம் எல்லாம் சொல்லிட்டு நான் உங்ககிட்ட. ஓகேங்க, நிறையா பேர் கேட்டுட்ருந்தீங்க, அவங்களுக்கு அப்போ தான் இந்த வீடியோ. ஓகே, எல்லாம் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இன்னும் எதுனா டவுட் இருந்தால் கமெண்ட் போடுங்க, அடுத்த வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு. இதுதாங்க நம்ம எக்ஸ்பிளனேஷன் ஃபீஸு அதுன்ட்டு சொன்ன வீடியோ. நான் இதுக்கும் எல்லாமே நீங்கள் வீடியோ பார்க்குறப்பே எல்லாமே வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சீக்கிரம் பார்ப்போம். பாய் பாய் பாய்.